புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் நிகழ்ச்சியிலே வயலூர் திருப்புகழைப் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த திருப்புகளிலே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் என்று சொல்லிக்கொண்டே வந்து கண்ணாடியிற்றடம் கண்டவேளா என்பதைப் பற்றி நேற்று சிந்தித்தோம் இன்று அதை பற்றி என்ன கருத்து சொல்லியிருக்கின்றார் அருணகிரிநாதர் என்பதைப் பற்றி பார்ப்போம் வயலூரிலே சக்தி தீர்த்தம் உள்ளது போல திருமுருகன் பூண்டியிலே திருமுருகன் பூண்டியிலே பரமணருள் வேண்டியே சிவலிங்கம் தனை வைத்து பூஜித்த குமரா அப்படின்னு ஒரு வரிகள் உண்டு அது திருப்புகழையும் கொண்டு வந்து சேர்க்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருமுருகன் பூண்டியில் முருகவேல் சிவபிரானை பூஜிக்கும் பொருட்டு திருக்குளம் தன் தன்னுடைய வேலாயுதத்தால் அந்த பூமியை அப்படி அப்படி கீழ்ச்சின்னு வந்தார் தடாகம் பொங்கியது அதை போல் இங்கேயும் செய்தார் தான் சொன்னார் கண்ட வேளா அதோடு இல்லை இந்த கண்ணாடி கண்ணாடின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மூலாதாரம் ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன அங்கங்கள் அது இரநூத்தி பதினாறு எலும்பு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி துடிப்பு இதெல்லாம் சரிதான் ஒரு மனிதனுக்கு ஆனால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆஞ்ஞா சகஷ்டதலம் அதுக்கப்புறம் சக்கரம் இப்படி ஒவ்வொரு நிலைகளாக சொல்லின்னு இருக்காங்க யோகத்தில் சாஸ்திரத்தில் அப்படி பார்க்கும் பொழுது மூலாதாரம் மூலாதாரத்தில் யார் இருக்காங்க கணபதி இருக்கார் மூலாதாரத்து மூண்டெழு கனலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டி நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் அப்படின்னு அவ்வையார் விநாயகர் அகவுள்ள படிப்படி படிப்படியாக சொல்லிண்டு வரா இந்த உடம்பில் இந்த இந்த அங்கங்களில் என்னென்ன தெய்வங்கள் குடிகொண்டிருக்கிறது ஒவ்வொரு சக்கரத்திலையும் அப்படி பார்க்கும் பொழுது மூலாதாரம் கணபதி அதுக்கடுத்து சுவாதிஷ்டானம் பிரம்மதேவன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மணிப்பூரகத்தில் காக்கும் கடவுளாகிய திருமால் இருக்கார் பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் போல் இந்த மணிப்பூரகம் தொப்புள் கொடி அதனால்தான் தொப்புள் உறவு திருமால் உறவுன்னு சொல்லுவாங்க தொப்புள் உறவு திருமால் உறவு அப்போ தொப்புளுக்கும் திருமாலுக்கும் என்ன சம்பந்தம்னா ஒரு தாய் ஒரு மகனை காப்பாற்றுவாள் அதைப்போல் உலகத்தில் தாயாக இருந்து ரட்சிக்கக்கூடிய பரம்பொருள் சாட்சாத் நாராயணன் அதை தான் இங்கே சுட்டி சுட்டிக்காட்டுறார் அதுக்கடுத்தது அநாகதம் அநாகதத்தில் கண்ட வேளா அப்படின்னு சொல்கிறார் அது வேற ஒரு பொருள் யோக சாஸ்திரமாக நாம் ஆராய்ச்சி செய்தால் எப்பவுமே இரண்டு பொருளை சொல்வாங்க ரிஷிகள் முனிவர்கள் சித்தாந்திகள் மகரிஷிகள் யோகிகள் இவங்கள்லாம் ரெண்டு பொருள் ஆக்குவாங்க கண்ணாடீற்றடம் கண்ட வேளா அப்போ இந்த அநாகதத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது அடுத்த திருப்புகளில் வரும்பொழுது நான் விரிவாக சொல்கிறேன் இருப்பினும் இந்த திருப்புகளை பொறுத்த வரைக்கும் கண்ணாடீற்றடம் கண்ட வேளா இதற்கு வந்து இந்த அநாகரதத்தில் வாழைப்பூ போல ஒரு பொருள் தொங்கி கொண்டிருக்கும் அதின் உள்ளார ஷட்கோண நிலைய மத்திய நிலையாய மகாம் ஷட்கோண மத்திய நிலையாய மகான் முருகனுக்கு ஒரு மந்திரம் உண்டு முருகனுடைய சகஸ்நாமத்தில் வரும் ஷட்கோணம் மத்திய நிலையானமோ ஷட்கோணம்னு ஆறு சக்கரம் அருகோணம் அந்த அருகோணத்தில் உள்ளார வந்து ஓம்னு இருக்கும் அந்த ஓம் உள்ளார முருகன் இருக்காராம் அது கண்ணாடியை போல் இருக்கான் அது அநாகதத்தில் இருக்குது ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தை தேங்கார் தினைப்போதளவும் நினைப்பு மறுப்பு மறார் ஓங்காரத்து உள் முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் எண் செய்வார் எம தூதருக்கே அப்படின்னு அருமையாக சொல்கிறார் அருணகிரி அருணகிரிநாத சுவாமிதான் தான் சொல்கிறார் கோபத்தோடனோ ஆங்காரத்த இதெல்லாம் விட்டுட்டு யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவதே போல எல்லாம் அவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுடணும் நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு விட்டுடணும் அப்போ இந்த வாழைப்பு போல அது உள்ளார ஷட்கோணம் அருச்சக்கரம் இருக்குது அந்த அருச்சக்கரம் வந்து உள்ளார ஓம் இருக்குது அந்த ஓம்காரத்தின் உள்ளார வந்து முருகப்பெருமான் இருக்கார் இதெல்லாம் கண்ணாடி உள்ளே இருக்குது அநாகதத்தில் இதை தான் சொன்னார் கண்ட கண்டவேளா இதை நாம் தியானங்கள் செய்யும் பொழுது படிப்படியாக நமக்கு தெரிய வரும் இந்த சமாச்சாரங்கள் அனைத்தும் தியானங்கள் செய்து செய்து பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை நினைத்து அதில் நம் சிந்தனைகளை வைத்து தியானம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பொருளாக நமக்கு காட்சி தரும் விநாயகர் காட்சி கொடுப்பார் பிரம்மதேவன் கொடுப்பார் பெருமாள் கொடுப்பார் அதுக்கப்புறம் இந்த அநாகதத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்ன என்னவோ அது பூரா நமக்கு தெரிய வரும் அதுதான் ரமண மகிழ்ச்சிகள் கூட இதை பற்றி அருமையாக எழுதியிருக்காங்க பாம்பன் சுவாமிகள் இதை பற்றி அருமையாக எழுதியிருக்கார் வாரியார் சுவாமிகளும் இதை பற்றி இந்த கண்ணாடி சடம் கண்டவேளாவை பற்றி அழகாக எழுதியிருக்காங்க அப்போ கண்ணாடியிற்றம் கண்டவேளா அப்போ முருகன் வந்து அங்கே அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்துருக்கார் போல அவரையே நம்பி தஞ்சம் புகுந்த பக்த கோடிகளுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் இதை தான் அங்கே தொக்கி நிற்குது மண்ணான தக்கனை மண்ணான தக்கனை அப்படின்றார் வன்வாளியிற் கொழும் கந்தவேல் தக்கன் வந்து பெரிய யாகம் செய்தார் பிரம்மதேவனுடைய புத்திரன் அந்த யாகத்திற்கு வந்து பரமேஸ்வரனை வந்து அழைக்கவில்லை அவிர்பாகம் கொடுக்கல அவரையும் அழைக்கலை அவர் அவரை அழைச்சி அவிர்வாகம் கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல மண்ணான தக்கனை அதனால் பரமேஸ்வரன் கோபமுற்று வீரபத்திரனை அனுப்பி வைத்தார் அந்த வீரபத்திரன் சூரசம்ஹாரத்தும் பொழுது தான் அனுப்பி வைத்தார் இங்கே வீரபத்திரனை அழித்தார் அந்த வீரபத்திரனை யாருன்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் பரமேஸ்வரம் தான் வீரபத்ரனாக வந்து அந்த யாகத்தை நடக்க விடாமல் செய்தார் செய்து அந்த தக்கனை சம்ஹாரம் செய்தார் அதை தான் இங்கே சொல்கிறார் மண்ணான தக்கனை வன்வாளியிற்கொழும் தங்கரூபம் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த வயலூரை பற்றி ஏன் அடிக்கடி அருணகிரி சொல்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகள் பாடக்கூடிய ஒரு வரத்தை அருணகிரிநாத சுவாமிகள் இந்த வயலூரில் பெற்றார் மூவர்க்கொரு தம்பிராணி கடைசியில் முடிக்கிறார் நீ யார் முருகா மூவர்க்கொரு தம்பிராணி மூவர் யார் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த மூவருக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாக இருந்து இந்த பிரபஞ்சத்தில் யாரார் என்னென்ன வேண்டுகின்றார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய கருணை படைத்த வள்ளல் படைத்த தெய்வம் என்று இந்த திருப்புகளில் கூறுறார் இந்த திருப்புகளை அருமை எடுத்து சொல்றார் மூவர் கொரு தம்பிரானே என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே கண்ணால் இந்த இந்த திருப்புகளே முக்கியம் கண்ணால் உரித்த என் மன்னா எனக்குனல் கர்ணாமிருதப்பதம் தந்த கோவே இதை தான் நம்ம எடுத்துக்கணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமன் நமசிவாயே போல கண்ணார் உரித்த மன்னா எனக்குனல் கர்ணாமிருதப்பதம் தந்த கோவே கல்லை போல இருந்த என் மனதை என் நெஞ்சை உருக்கி அதிலே ஞானத்தை அள்ளி கொடுத்த எம்பெருமானே என்று இந்த திருப்புகளில் பாடி முடித்தார் அடுத்ததாக இன்னும் நிறைய திருப்புகள் இருக்கிறது அதை பற்றி நாளை சிந்திப்போமாக அன்பு வணக்கம்